சுவையான சக்கரபாரா செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் மைதா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நெய் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பட் நாம் இதிலிருந்து ரெண்டு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம் ஜீரகம் அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் உங்களுக்கு வேணும்னா வெள்ளை எள்ளு கூட அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த மாவு எப்படி பிசைகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அந்த மாவு எடுத்து ஒரு கடாய் மாதிரி இதில் போட்டுக்கோங்க அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஓமம் ஜீரகம் அது ரெண்டுத்தையும் அதில் போட்டுருங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க அப்புறம் அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அது அந்த மிக்சரையும் எடுத்து மாவில் போட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம் ஜாஸ்தியாக வேணாலும் போட்டுக்கலாம் அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் ஒரு நல்லா ஃபுல்லாக கலவை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அழகாக இது மாதிரி தூக்கி விடுங்க ஸோ இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டியாக வருது உங்களுக்கு தெரியும் உங்கள் கையில் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மிக்சரையும் போட்டு நல்லா அழகாக பிசைஞ்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசையணும் பார்த்திங்கன்னா அது மாதிரி பிசையணும் ஓகேங்களா தண்ணி மொத்தமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது கட்டியாக கட்டியாக ஒரு 2 to 3 minutes சப்பாத்தி மாவு டெக்ஸ்சருக்கு நீங்கள் பிசைஞ்சிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பால் சைஸுக்கு நல்லா கட்டி ஆகிடுச்சு வெறும் நாங்கள் 3/4 கிளாஸ் தண்ணி தான் யூஸ் பண்ணோம் அதுவே ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 5 to 10 minutes மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் ஊறட்டும் மேலே லைட்டாக கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டு வைங்க சப்போஸ் உங்ககிட்ட நெய் இல்லைன்னா பட்டர் மெல்டட் பட்டர் கொஞ்சம் உருகின பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது நம்ம ஒரு 5 to 10 minutes மூடி வைக்கலாம் 15 minutes நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு எடுத்து உருட்டுவீங்க பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இது மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க உருண்டை எடுத்து அந்த கீழே போட்டிருக்க மாவு பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மாவு அந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா அதுதான் கீழே போட்டிருக்கோம் ஸோ அதில் போட்டு அது மேலே நம்ம பிசைஞ்ச மாவை வச்சு உருட்டிகிட்டு இருக்கோம் ஸோ நம்மளுக்கு அது ஒட்டாமல் வரும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது கட்டணி எடுக்கும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் மாவு உருட்டி இது பண்ணுவீங்களோ அது மாதிரி உருட்டி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க கத்தி எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் சதுரமாகவோ இல்லை டைமண்ட் ஷேப்லேயோ கட் பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து
அந்த கடாயில் போட்டுருங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு உருட்டின மாவில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அது அந்த கட்டையோடு ஒட்டிட்டு இருந்தது. ஸோ அடுத்த உருட்டின சப்பாத்தி மாவில் நாங்கள் கீழே லைட்டாக அந்த இது மாதிரி மாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாவு கீழே தடவிட்டோம். ஸோ இது கீழே தடவிட்டு சப்பாத்தி வச்சு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒட்டாமல் அழகாக வந்துடும். இது மாதிரி அழகாக நாங்கள் டைமண்ட் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடாயில் கடலை எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 5 minutes நல்லா எண்ணெய் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடான உடனே அடுப்பு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு அந்த பீசஸ் ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடுங்க. போட்டு கொஞ்சம் நல்லா 2 to 3 minutes கொஞ்சம் அது பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருங்க. ஸோ இது நீங்கள் திருப்பி திருப்பி போடணும், அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் பூரி உப்புனா மாதிரி உப்பி வரும், அப்போ தான் அந்த சக்கரை பாலை நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பொன்னிறமாக ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணிவிடும். அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் தட்டில் போட்டு எண்ணெய் வடிகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சுவையான சக்கரை பாலா ரெடி. நான் தமிழில் கொஞ்சம் பேர் தப்பாக தான் சொல்லுவேன். ஸோ அடுத்த செட் ஆஃப் பீசஸ் எடுத்து எண்ணெயில் இப்போ போட்டிருக்கோம். ஸ்மெல்லே நல்லா கமகமன்னு வருது, அந்த மஞ்சள் ஓமம் அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். நீங்கள் அது வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஃபோனில் உங்களால் அந்த ஸ்மெல் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியாது, பட் எனக்கு இங்கே கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அழகான முறுமுறுன்னு குஜராத்தி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீயோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா அந்த மாவோட கொஞ்சம் சுகர் சேர்த்து மற்ற ப்ராசஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். இது மாதிரி நிறைய வித்தியாசமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா அறிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.